வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சீப் சூக்கில் தான் இருக்கும் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து எனக்கு சொல்ல தெரில ஆனால் வந்து சீப் மாலுக்கு பேக் சைட் அதாவது அது நியர்பை தான் இருக்குது இந்த சைட் பாத்தீங்கன்னா நிறைய ஃபர்னிச்சர் ஷாப் இருக்குது பெட்டு சோஃபா ஸ்க்ரீனு அப்புறமே நீங்கள் எங்கேயாவது கேம்புக்கு போனீங்கன்னா அதுக்கான டென்ட்டு இதெல்லாம் கூட ரெண்ட்டுக்கு விடுறாங்க எக்ஸ்பெஷலி சொல்லணுன்னா நம்ம வீட்டில் எதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு சின்ன சின்ன வளைகாப்பு அப்புறமேட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதோட பேக் சைடு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் கூட இந்த ஏரியாவில் நமக்கு கிடைக்குது ஆனால் நம்ம இன்றைக்கி மெயினாக வந்திருக்கிறது வந்து மளிகை பொருட்கள் வாங்குறதுக்கு தான் இங்கே வந்துட்டு எனக்கு வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு இட்லி ரைஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது லுலுவில் ஸோ மஸ்கெட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள்லாம் எங்கே வந்து இட்லி ரைஸ் வாங்குறீங்க அப்படின்னு கூட சொல்லுங்க எனக்கு அதனால் நான் இட்லி ரைஸ் மெயினாக வாங்குறதுக்கு தான் நான் இந்த சைடு வந்திருக்கேன் இட்லி ரைஸ்லாம் இங்கே நிறையவே பேர் கிடைக்குது அப்புறமே சாப்பாட்டு அரிசி இந்த மாதிரிலாம் ஸோ இங்கே வந்துட்டு மிளகு ஜீரகம் அப்புறம் ஆர்கேஜி நெய் எண்ணெய் அப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது மாதிரிலாம் இருக்குது நம்ம எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம இங்கேயே வெயிட் மிஷின் இருக்குது ஸோ நம்ம வந்து வெயிட் போட்டு அதுக்கான ரேட் கொடுத்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக லுலு நெஸ்டோ விட இங்கே வந்து கம்மியாகவே இருக்குங்க ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம் ஸோ இங்கே வந்து நிறைய பக்கெட் பக்கெட்டாக இருக்கிறதுலாம் வந்துட்டு தேங்காய் பொடி இந்த மாதிரி சில பொடிஸ்லாம் நிறைய இங்கே இருக்குது எல்லாமே இந்த மாதிரி பேக்கில் போட்டுட்டு அதை வந்து வெயிட் மிஷினில் வந்து போட்டுட்டு அது எத்தனை கேஜியோ அதுக்கான ரேட் வந்து போட்டு கொடுக்குறாங்க ஸோ நம்ம ரெகுலர் கஸ்டமராக ஆனால் இன்னும் கூட நமக்கு ரேட் வந்து கம்மியாக போட்டு தராங்க ஸோ நான் வந்துட்டு இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை அப்புறம் அப்பளம் அப்புறமே உளுந்தம் பருப்பு நல்லா இருக்குதுங்க ஸோ கொஞ்சம் தூசி மண் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் சில எதுவும் நான் வாங்கியிருக்கேன் ஸோ எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது நான் இந்த கடைக்கு வர்றது செகண்ட் டைமு ஸோ எல்லாமே வாங்கியாச்சு இப்போ நம்ம வந்து இருக்கோம் ஸோ இது வந்து ரம்ஜான் டைம் அப்படின்றனால நைட் வந்து லெவன் ஓ கிளாக் வரைக்குமே ஷாப் இருந்தது இப்போ நான் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வீட்டுக்கு வந்து சுகரு அப்புலம் அப்புறமேட்டு பருப்பு உளுந்தம் பருப்பு ஒரு மூணு கிலோவாகவே வாங்கிட்டேன் சும்மா போய் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடலை இருந்துச்சு கடலை அதுக்கப்புறம் ரவை இருந்தது ரவை மைதா இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது அப்புறமேட்டு இட்லி ரைஸு அப்புறமே ஒயிட் ரைஸ் வாங்கினேன் இது வந்து ஒயிட் ரைஸ் இது வந்து நமக்கு புட்டு இடியாப்பம் அந்த மாதிரி செய்கிறதுக்கு யூஸ் ஆகும் இல்லைனா இட்லி தோசை அரைக்கும் போது நம்ம இதை கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ இட்லி ரைஸு இட்லி ரைஸ் வந்து லைட்டாக பொத்துக்கிச்சு ஸோ அதனால் அதை மெல்லமாக எடுக்கணும் அப்புறம் சாப்பாட்டு அரிசி இதெல்லாம் தான் வாங்கணும் இதெல்லாமே வந்துட்டு நெஸ்டோவில் வந்துட்டு ஒன் ரியாலுக்கு இந்த லக்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அது வாங்கினேன் நம்ம எப்பவுமே இதயம் தான் வாங்கி பழக்கம் அதனால் இது வந்து கொஞ்சம் கேரளா பிராண்ட் வந்து இருந்தது இது வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ரியாலை ஸோ அந்த எண்ணெய் வந்து வாங்கினேன் அதுவும் நெஸ்டோவில் தான் ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் ஆஃபர் போடுறாங்களோ எங்கே வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கோ அந்த மாதிரியும் வந்து நம்ம ஷாப் பண்ணிக்கலாம் ஸோ இதனால நமக்கு வந்து பெருசாக நமக்கு டிஃப்ரெண்ட் வராது கண்டிப்பாக ஒரு டென் ரியால் வரைக்கும் நம்ம மிச்சம் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஷாப்புக்கு வந்துட்டு நான் செகண்ட் டைமாக வரேன் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இது எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷார்ட்ஸில் போட்டேன் ஸோ இது வந்து செகண்ட் டைம் வந்து வரேன் சரி இதை வந்து வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை பார்த்தீங்கன்னா கேரளா ரைஸ் கடை அப்படின்னு கேட்டாலே நீங்கள் வந்து சொல்லுவாங்க ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் தெரிஞ்சிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் Thanks for watching, friends. Bye.